எதையுமே மனதில் வைத்து கிரட்ஜஸோடு அவர் எதுவும் செய்யறதில்ல. அப்படிதான் பார்க்கிறோம். அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. யாரும் அப்படி நினைக்கவே கூடாது, தேவனை விட்டு நான் இவ்வளவு தூரம் கடந்து சென்று விட்டேனே, நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து என்னை வருத்தி என்னை தாழ்த்தி வந்தால் அவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்பாரா அப்படின்ற கேள்வி கேட்டா நிச்சயம் கேட்பார். ஆகாபை நினைத்துக் கொள்ளுங்கள். சிகிரா இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்தது என்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்தது என்னமா தவமோ. நீ சனாமே நைதா யேசு நே சிகிரா மாசில்லாத பரன் சுதந்தன் முழு மனதால் நேசிகிரா, மாசில்லாத பரன் சுதந்தன் முழு மனதால் நேசிக்கிறா. இயேசு நேசிக்கிறா. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே ராஜா உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திவ்ய தருணத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உடைய வசனமே பாக்யம் சுவாமி, உடைய வசனமே திவ்யம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே இந்த வசனங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே எங்களோடு நீர் ஆண்டவரே பேசுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ராஜா அந்த சத்தியம் ஒன்றாய் மாற எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் ஆகாப்புடைய வாழ்க்கையையும் எலியாவுடைய வாழ்க்கையையும் நாம் தியானித்து வருகிறோம். நாம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஆகாப்புடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது எப்படியெல்லாம் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய காருண்ய தருணங்களை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். தேவன் வந்து எந்த மனுஷனையும் அவர் வெறுத்து ஒதுக்குவதில்லை, காருண்ய தருணங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சில பேர் வந்து ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், அவர்களிடத்திலே தேவ கோபம் அதிகமாய் இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கை சவுல், அவன் சவுலாய் இருக்கும் போது ஆகாப் கிட்டத்தட்ட செய்யும் அளவிற்கு அதிகமாய் தேவனுடைய ஜனங்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி அவன் கடவுளுக்கென்று வைராக்கியமாய் இருந்ததாக அவன் நினைத்து கொண்டிருந்து தன்னுடைய உள்ளத்திலே இருக்கும் பாவத்தின் வெளிப்பாடாய் கடவுளுடைய பிள்ளைகளை அடித்து உதைத்து துன்புறுத்தி சிறைப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சவுல் மீது தேவன் கிருபை கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு கிருபை கொண்டிருந்தார் என்றால் சவுலை பவுலாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டில்
எந்த அளவிற்கு பவுலின் வார்த்தைகள் அவனுடைய ஊழியங்களை தேவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக தெரியும். கிருபையின் ஆண்டவர் எந்த மனிதனையும் நோக்கி பார்க்கும்போது அவன் செய்த பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை அவர் வெறுப்பதில்லை. அவருடைய மனம் அப்படி. அதனாலதான் ஆகாபுக்கு, அவ்வளவு கொடியவனான ஆகாபுக்கு தேவ கிருபைகள் அப்பொழுது கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில்தான் எவ்வளவோ அதிசயங்களை தேவன் அவனுக்கு செய்து காட்டினார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஆகாபின் மனம் மாறி மாறி நடந்தது. சில நேரங்களிலே அவன் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். சில நேரங்களுக்கு அவன் தன்னுடைய மனைவி கொடிய அந்த அரக்கத்தனமான குணங்களுடைய எசபேலின் சொற்கேட்டு தேவனுக்கு விரோதமாய் அவன் இருந்தான் என்றும் பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு அவனுடைய இருதயம் தெரியும், அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியும், அவனுக்கு இருக்கிற அழுத்தங்கள் அவருக்கு தெரியும். நமக்கு வந்து யாரையும் நம்ம வெளியிலிருந்து இவர்கள் நல்லவர்கள் இல்லை இவர்கள் கெட்டவர்கள், இவர்களிடத்தில் தேவ கோபம் வரும் இவர்களிடத்தில் தேவ கோபம் வராது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. நிறைய நாட்களிலே நமக்கு வந்து தேவனுடைய அந்த நீய நியாய தீர்ப்புகள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. எதனால வந்து சில பேர் வேதத்தில் நம்ம வெளிப்படுத்துகிற விதத்தில் பார்க்கும்போது எதனால் தேவன் சில பேர் மீது கருணை கொண்டிருக்கிறார், சில பேர் மீது உடனடியாய் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள், அந்த செய்தியின் அடிப்படையிலே நமக்கு சில வெளிப்பாடுகள், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நாம் ஆகாபின் வாழ்க்கையிலே நடந்த இன்னொரு ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் இருந்து 28 வசனம் வரைக்கும். இவைகளுக்கு எஸ்வேலனாகிய நாபோத்துக்கு எஸ்வேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கிளை கொள்ளையாக்கும்படிக்கு எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தை ஆகாப்புக்கு சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசேபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறதுக்கு இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய இசேபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரேலனாய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்திற்கு அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசேபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களின் எழுதிய கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறிந்து, பிற்பாடு ஏசேபேலுக்கு நாபோத் கல்லறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லேறியுண்டு செத்ததை எசபெல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து எஸ்ரேலினாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன், எஸ்ரேலானியாகிய நாபோத் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகையனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய், நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகில் விராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். எசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாவை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய அவருடைய நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் பின்பகுதியிலே ஆண்டவருடைய இதயத்தையும் பார்க்கிறோம். தேவன் மிகுந்த காரண்யம் கொண்டவராய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். எவ்வளவோ வாய்ப்புகள் ஆகாபுக்கு கொடுக்கப்பட்டும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவன் பொக்கிஷமாய் எண்ணவில்லை, நேர்தியாய் எண்ணவில்லை. அவனுடைய இதயம் அவனுக்கு விருப்பமானதை நாடியது. ஏன் வந்து மனிதன்கள் வந்து இந்த மாதிரி, தேவன் எவ்வளவாய் அவர்களை நேசித்து அவர்கள் மீது கருணை பொழிந்தாலும் ஏன் இவ்வளவு துன்மார்க்கமாயிருக்கிறார்கள்? ஏன் துன்மார்க்கமாயிருப்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு இருக்கிற தற்பிரியான், அதாவது நார்சிசம் என்று சொல்வார்கள், நார்சிஸ்ட். எல்லா மனிதர்களும் மிக முக்கியமாக அதிகாரத்தில் இருப்பவர்கள், பணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், தங்களை அதிகமாய்
புகழ்ந்து கொண்டு தங்களை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ அந்த அந்த தங்களுடைய அந்த தான் என்ற அந்த அகந்தைக்கு முன்பாக வேற யாராவது ஒருவர் சிறிதாய் அதை அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டால் இவர்களுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. இது வந்து ஆகாபுக்கு மட்டும் இந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணல, தாவீதும் இப்படி செய்தான் என்பதை நம்ம அவனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். தாவீது உரியாவை அவன் என்ன செய்யறான், உரியாவின் இடத்துல தான் செய்த அந்த பாவத்தின் விளைவை உரியாவின் மீது சுமத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சிக்கிறான். அந்த முயற்சியிலே அவனுக்கு தோல்வி வந்த போது உரியா அவனுக்கு இசைந்து கொடுக்காததினால் அவனுக்கு என்ன ஆகுது, ஒரு நேரத்துல அவன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய செயலை பாருங்க, அவன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறவன் வந்து அவன், அதாவது ஆகாபாது இசபேல்னால அது செய்ய நடக்குது, ஆனால் தாவீது விஷயத்துல தாவீதே அவன் சாகும்படியான கடிதத்தை எழுதி அனுப்புகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகாபும் தாவீதும் பக்கத்துல பக்கத்துல வைத்தால் தாவீதுடைய பொல்லாங்கு தான் அதிகமாக இருக்கிறது, தாவீதுடைய பாவம்தான் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது ஆகாபுடைய பாவத்தை விட. ஆனா இரண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட தேவன் ஒரே மாதிரியான நியாய தீர்ப்பை வழங்குகிறார். தாவீதுடைய வாக்கும் இதே மாதிரி சொல்றாரு, உன்னுடைய வீட்டில் வந்து பட்டயம் வந்து நீங்காமல் இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு பிள்ளை சாலமோனை தவிர எதுவுமே தேர்ற மாதிரி தெரியல. ஆனால் அதே சமயத்தில் ஆகாபுக்கும் அதே மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. ரெண்டு பேருமே தங்களை தாழ்த்துகிறார்கள், ரெண்டு பேருக்குமே அவர் சில கிருபைகளை கொடுக்கிறார். அவர் தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அவர் தனக்கு இதயத்திற்கு பிரியமானவன் என்று சொன்ன தாவீதும் சரி, மிகவும் மோசமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஆகாபானும் சரி, அவர்கள் செய்த பாவத்திற்கு விளைவை இரண்டு பேரும் சமமாய் அவர்கள் அனுபவிக்கும்படியாய் அவர் கட்டளை கொடுக்கிறார். அதே சமயத்தில் அவர்கள் மனம் திரும்பி வரும்போது அவர்கள் இருவருக்கும் மனம் இறங்குகிறார். தேவன் வந்து எதையுமே மனதில் வைத்து கிரட்ஜஸோடு அவர் எதுவும் செய்யறதில்லை, அப்படிதான் பார்க்கிறோம். அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. யாரும் அப்படி நினைக்கவே கூடாது, தேவனை விட்டு நான் இவ்வளவு தூரம் கடந்து சென்று விட்டேனே, நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து என்னை வருத்தி என்னை தாழ்த்தி வந்தால் அவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்பாரா அப்படின்ற கேள்வி கேட்டா நிச்சயம் கேட்பார். ஆகாபை நினைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு கொடிய ராஜா, அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு பரிசுத்த ஆவியானவரே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆகாபே தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும் போது தேவன் அவனிடத்திலே கிருபை கொள்கிறவராய் இருக்கிறார். கிருபையுள்ள தேவன் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. நம்ம எல்லார் மேலேயும் அந்த மாதிரி கிருபை கொண்டவராயிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் மாறாதவராயிருக்கிறார், மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு காரியங்களுக்காக தன்னுடைய விலையேற பெற்ற ஆத்துமாவை இழந்து போகிறார்கள்? ஏன், ஏனென்றால் மனிதர்கள் தற்பிரியராயிருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்நேரமும் தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை தாவீதுக்கு, என்ன பிரச்சனை ஆகாபுக்கு, என்ன பிரச்சனை தாவீதுக்கு, என்ன பிரச்சனைனா, நான் ராஜா, நான் கட்டளை கொடுக்கிறேன், நான் அதை கவனிங்க, நான் கட்டளை கொடுக்கிறேன். உரியாவை பார்த்து சொல்றேன், உன் வீட்டுக்கு போய் நீ தங்கணும், நீ போர்க்களத்திற்கு போக தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். எப்படி? அதே மாதிரி
ஆகாபுக்கு என்ன பிரச்சனை, நான் சொல்றேன் எனக்கு வந்து அந்த நிலம் வேணும், நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல, அதுக்கு பதில் என்னென்ன தரேன்னு சொல்ல நான் அடிச்சு அப்படிங்க எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மனதுக்குள்ளாய் அவன் வந்து யோசித்திருக்கலாம். அவனுடைய மனசுக்குள்ள அவன் வந்து நியாயமா செய்யறான்னு அவனுடைய இதயத்தில், அதே மாதிரி தாவீதுடைய இதயத்துல நான் ஏதோ செஞ்சிட்டேன் தவறு, ஆனா அதுக்கெல்லாம் சரியா பரிகாரமா நான் எல்லாவற்றையும் செய்வேன், இப்ப வந்து அவனை வீட்டுக்கு போக சொல்றேன், அந்த குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன், அது எனக்கு எப்படி சரி பண்றதுன்னு தெரியும். தான் அகந்தை, அதிகாரம், பணம், இதுதான் அந்த தற்பிரியத்திலே மனிதர்களை கொண்டு வந்து அமுழ்த்தி விடுகிறது. அவர்களுக்கே தெரியாது நம்ம செய்யறது தவறு என்று சொல்லி. எப்பொழுதும் தன்னையே யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பாவம் செய்வது, அதனுடைய விளைவுகள், நியாய தீர்ப்பு, இதை பற்றி எல்லாம் பயம் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய இதயத்திலே அந்த தன்னலம் மிகுந்ததாய் இருக்கிறது, மற்றவங்களை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஆகாப் நாபால யோசிக்கிறான். ஆகாப் வந்து எதனால அந்த இடத்தை தர மறுத்தான்னு அவன் சொல்றான், வேதத்துல போட்டிருக்கு நான் கொடுக்க கூடாதுன்னு. வேதத்துல போட்டிருக்கிற இந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் ராஜா கேட்கும் போது நிலத்தை மனமுவந்து அவனுக்கு கொடுத்ததெல்லாம் தெரியுது. அந்த மாதிரிலாம் தாவீது கேட்ட போது கொடுக்கறாங்க, அவங்களுக்கு தேவன் கொடுத்த நிலமா இருந்தாலும் ராஜா கேட்கிறாரேன்ற அந்த ரெஸ்பெக்ட்னால, மரியாதையினாலே அந்த நிலத்தை கிரயத்திற்கு வாங்கிட்டு கொடுக்கறாங்க. திருப்பி அவங்களுக்கே ராஜாவுக்கு கொடுக்கறாங்க. ஒருவேளை ஆகாபுக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கும், அவன் படித்தவன் தான். அப்போ தாவீதுக்கு என்றால் கொடுக்கிறார்கள், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை என்ன பிடிக்கல போல இருக்கு, என் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள் என்னுடைய குடிமக்கள். இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். வெறுப்பவர்களை பார்த்து அவர்களுடைய அன்பை நான் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்பவர்கள் ஒரு பக்கம், வெறுப்பவர்களை பார்த்து அவர்கள் இந்த உலகத்திலே இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்னொரு பக்கம், அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. தாவீது நன்றாக கவனியுங்கள், அப்சலோமுடைய அந்த பிரச்சனை வரும்போது, அப்சலோம் அவனுக்கு போட்டியாக கிளம்பும் போது எல்லா ஜனங்களும், பெருவாரியான ஜனங்கள் தாவீதை வெறுத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சண்டை வந்து தாவீதும் தாவீதோட இருந்த மனிதர்களுக்கும் விரோதமாய் தேசத்தில் இருந்த எல்லாரும் புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவ மனிதர்களுக்கு இல்ல ராஜாக்களுக்கு வெறுப்பான குடிகள் இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு வியப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பவும் இருப்பாங்க. ஆனால் மனிதர்கள் வெறுக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி ரிட்டாலியேட் பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோ இதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட மனிதர்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றால், அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்பதை வைத்து நியாயம் தீர்க்கப்பட போவதில்லையா? அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவத்தை எப்படி எதிர்கொள்கிறார்கள், இதை வைத்துதான் அவர்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு வரப்போகிறதாம். இந்த மாதிரி அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அவனுடைய ஈகோ, அவனுடைய நான் என்ற அந்த தன்மை எல்லாம் அடிபட்டு போய்விட்டதை பார்க்கிறோம். ஆனா அதுக்கு ரியாக்ட் எப்படி பண்றான் பாருங்க. எசபேலிடத்துல இந்த காரியத்தை சொன்னால் என்ன நடக்கும்னுட்டு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கொன்று போட்டு விடுவாள் என்று தெரியும். மிக பயங்கரமான முறையிலே கடவுளுடைய பிள்ளைகளை கொன்று குவிக்க கூடியவள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்தே வந்து எசபேலிடத்துல ஒப்பு கொடுக்கிறான்.
ஒருவேளை அவன் வேற விதமா அதை அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். இவன் போய் உண்மையிலேயே அந்த கீரை பாத்தி தோட்டம் தனக்கு தேவை என்றால் இவன் போய் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே மன்னனாய் இருக்கிறேன், ஆனா என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெபித்தால் ஒருவேளை அவனுக்கு மனத்துல வந்து ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்திருப்பார். யாருக்கு தெரியும், வேற யாரோடைய மனதை மாறி அவனுக்கு அரு அதை விட பெரிதான ஒரு கீரை தோட்டத்தை அவர் கொடுத்திருப்பார். என்ன செய்திருப்பார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நாம் அவமானப்படுத்தப்பட்டால் தேவன் நமக்காக போராடி அந்த அவமானத்தை, நிந்தையை நம்மிடத்திலிருந்து நீக்குகிறார். உண்மையிலேயே வந்து ஆகாப் இதை அவமானமாய் கருதி இருந்தான் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஒப்புவித்தானா இருந்தால், தேவன் வந்து அந்த அவமானத்தை சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். எப்படி சரி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். இதுதான் முக்கியம். நம்மிடத்துல விசுவாசம் இல்லாததினால்தான் தேவனை வெறுக்கிற மனிதர்களிடத்திலே போய் நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் நிற்கிறோம். பவுல் இதை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றார், உங்களில் அற்பமான மனிதர்களை நியாயாதிபதிகளாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து இந்த உலகத்துல போய் அவர்களிடத்துல போய் உங்களுடைய நியாயங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றார். ஆகாப் கிட்டத்தட்ட இன்னொரு தேவனை நேசிக்கிற மனிதனுடைய பிரச்சனையும் தனக்கு இருக்கிற பிரச்சனையும் எசபேல் என்று சொல்லின்ற ஒரு ஒரு மோசமான ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமான ஒரு பெண்மணியின் இடத்துல அந்த நியாய தீர்ப்பின் அத்தாரிட்டியை அவளிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறான். அந்த அதிகாரத்தை எடுத்து அவளுக்கு கொடுக்கிறான். அப்படின்னா அவன் எத்தனை தன்னை முதல்ல அவமானப்படுத்திக் கொள்கிறான், அதுக்கு மேல அவன் தேவனை விருப்பமில்லாத காரியத்தை செய்து வேதனைப்படுத்துகிறான். எல்லாவற்றுக்கு மேலாய் அவனுடைய சொந்த சகோதரன் நாபாலை வந்து பயங்கரமான ஒரு மரணத்திற்கு அவனுடைய மரணத்திற்கு இவன் காரணமாகி விடுகிறான். இந்த மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி தவறுகள் நாம் செய்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நம்முடைய சிந்தையிலே நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நினைத்து பார்க்கிறோமா? யாராவது ஒருவர் நம்மை வந்து கொஞ்சம் விசனப்படுத்தி பேசிவிட்டால் அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய இதயத்துல கசப்பும் வன்மையும் பொறாமையும் கடும் சொற்களும் காணப்படுமே என்றால் ஆகாபின் ஆவி, எசபேலின் ஆவி நமக்குள் இருக்கிறதாக அர்த்தம். இந்த எசபேலின் ஆவியையும் ஆகாபின் ஆவியும் நம்மை விட்டு நிகழ வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவமானப்படுத்தப்படும் போது என்ன செய்தார் நன்றாக கவனிங்க. இதே சவுல் கடவுளுடைய பிள்ளைகளை சிறைச்சாலையிலே போட்டு மிதித்து அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். அவர் இங்க என்ன சொல்றார்னா, முள்ளின் மீது உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொல்றார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளின் மீது உதைக்கிறாயே அப்பா, உன் கால தான் முட்பட போகுது. ஆண்டவர் வந்து தன்னை வேதனைப்படுத்தினவர்களை அவமானப்படுத்தினவர்களை இப்படித்தான் சொன்னார், இப்படித்தான் சொன்னார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவருடைய வார்த்தைகள். ஆண்டவரை நேசிப்பவர்கள், அவருடைய சத்தியத்தில் இருக்கிறவர்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். இவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு சத்தியம் தெரிந்தால் இப்படி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய
நமக்கு ஆகாப் மாதிரி தாவீது மாதிரி அந்த கோபத்தின் விளைவாக நாம செய்ய போகிற பழிவாங்குகிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நம்மை நாமே நம்ம வந்து அடிக்கடி நிதானித்து அறிகிறது நலம். நிதானம் வேணும். நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரங்களிலே ஆகாபின் ஆவி நமக்குள் இருப்பதை காணலாம். ஆகாபின் ஆவி நம்மிடத்திலிருந்து ஒழிய பண்ண வேண்டும். எசபேலின் ஆவி, பாவம் செய்த அந்த தாவீதின் ஆவி, அந்த தருணத்தில் இருந்து அவனுடைய ஆவியும் நம்மை விட்டு அகல வேண்டும். எல்லா காரியத்திற்கும், அது கீரை தோட்டமாயிருந்தாலும் சரி, வேறு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டுமானாலும் சரி, இல்லை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் அற்பமான காரியங்களாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கும் நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விபத்துக்களையும் இந்த மாதிரி துக்கங்களையும் சோகங்களையும் நம்ம தவிர்த்து விடலாம். யாபேசுப்படி ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? தீங்கு நாட்கள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும், ஆகாபுக்கு நடந்தது எனக்கு நடக்கும், தாவீதுக்கு நடந்தது கூட எனக்கு நடக்கலாம், ஆனால் அப்படி நடக்கும் போது நான் பாவத்தின் விளைவை சுமக்காதபடிக்கு இந்த மாதிரி தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை எனக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் எதுவும் நான் செய்யாம தேவனே என்னை காத்து கொள்ளுங்கன்றதுதான் அந்த ஜபத்தின் அர்த்தம். நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு தீங்கு நாட்கள் வரக்கூடாது என்பது அர்த்தம் கிடையாது. தீங்கு நாட்கள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கன்னா, என்னுடைய கால்கள் தப்பி போகாதபடிக்கு, ஆகாபின் வழிகளிலே போகாதபடிக்கு, தாவீதின் வழியிலே போகாதபடிக்கு என் கால்களை ஆண்டவரே நீ பாதுகாத்தருளும், என் வழிகளை நீங்க பாதுகாத்தருளும் என்ற அர்த்தம். தேவன் நம்முடைய கால்களை அவர் பாதுகாத்துக் கொள்ளட்டும், நம்முடைய வழிகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக நாம் பேசும் போது ஆகாப்பின் ஆவி நமக்குள் இருக்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். எசபேலின் ஆவி நமக்குள் இருக்கிறதா? அநியாயமா நம்ம இன்னொருத்தர் இப்படி செய்யறோமே, அநியாயமா அவர்களை தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறோமே, துன்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமே என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு நம்முடைய நடைகளை நாம் ஜாக்கிரதையாய் இருக்குமானால் நம்மிடத்தில் இருக்கிற கிருபையை தேவன் அதிக அதிகமாய் பெருக பண்ணுவார். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆண்டவராகியே. ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து 99 வயதுல அப்படி சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் உத்தமனாயிருன்னு சொன்னார். 100 கிழவன் இடத்துல தீமை காணப்படுமா? நிச்சயமாய் காணப்படும். நம்ம எல்லாரிடத்திலும் தீமைகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம். நல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உடைய குமாரனின் வாழ்க்கைக்கு ஒத்ததாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் சுவாமி. ஆகா மாதிரி அல்ல, தாவீது மாதிரி அல்ல சுவாமி, உடைய குமாரன் மாதிரி ஆண்டவரே. அவருக்கு இருந்த இதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. அவருக்கு இருந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆளட்டும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையை ஆளட்டும் சுவாமி, தினசரி ஆளட்டும் சுவாமி. அற்பமான காரியமா இருந்தாலும் மிக பெரிதான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்துல இருக்கும் வெறுப்புகள் ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்களை ஆண்டவரே தீர்மானிக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும் சுவாமி. அன்பு, மன்னிப்பு, கிருபை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கைட் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாதனை மறந்து நாட்களியே துளைந்தும், நாதனை மறந்து நாட்களியே துளைந்தும், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம்.
இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ.